ஆறாம் வகுப்பு கணிதத்தில் இரண்டாம் பருவத்தில் முதல் பாடமாக இருப்பது எண்கள். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா பகா எண்கள் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன பகா எண்களெல்லாம் இருக்குது, ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் என்னென்ன பகா எண்களெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான். அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன, என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது. முதல்ல ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பகா எண்கள் அப்படின்னா அதுக்கு ரெண்டு குவாலிட்டி இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இரண்டு வகுத்திகள் மட்டுமே கொண்டதாக இருக்கணும், சரிங்களா? இரண்டு வகுத்திகள் மட்டுமே இருக்கணும், ஓகேங்களா? ஒரு வகுதியும் இருக்கக்கூடாது, மூன்று வகுதிகள் நான்கு வகுதிகளும் போகக்கூடாது, கம்பல்சரி ரெண்டு வகுதிகள் மட்டும்தான். டூ ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், ஓகேவா? டூ ஃபேக்டர்ஸ். அடுத்தது அந்த டூ ஃபேக்டர்ஸும், அதாவது இரண்டு வகுதிகளும் எப்படி இருக்கணும்னா, ஒன்று வந்து ஒன்றா நம்பராக இருக்கணும், இன்னொன்று வந்து அதே எண்ணாக இருக்கணும், சரிங்களா? ஒன் அண்ட் இட் செல்ஃப் அதே நம்பராக இருக்கணும், சரிங்களா? அதாவது எ ப்ரைம் நம்பர் டிவைடட் பை ஒன் அண்ட் இட் செல்ஃப், ஓகேவா? அந்த விஷயம்தான் பகா எண்களுடைய முக்கியமான குவாலிட்டி, ஓகேவா? இப்போது ஒன்று முதல் நூறு வரை இருக்கக்கூடிய பகா எண்களை பார்க்க போகிறோம். அதுக்கு எல்லா நம்பரையும் எழுத வேண்டும்னு அவசியம் இல்லை, ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கிற நம்பரை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பதினொன்று வரிசைகள் இருக்கு இல்லையா, பதினொன்று இருபத்தொன்று அந்த வரிசை, பதிமூணு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு அந்த வரிசை, பதினேழு இருபத்தேழு முப்பத்தேழு அந்த வரிசை, பத்தொம்பது இருபத்தொம்பது அந்த வரிசை, இதை மட்டும் எழுதி வச்சுருந்தாலே போதுமானது, சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த வரிசையில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் நம்பர்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் பகு எண்ணும் இல்லை பகா எண்ணும் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா பகா எண்ணுக்கு ரெண்டு வகுதிகள் இருக்கணும் இல்லையா, பகு எண் அப்படிங்கிற போது மூணு வகுதிகள் நாலு வகுதிகள் இருக்கணும். அதாவது ப்ரைம் நம்பர்ஸுக்கு டூ ஃபேக்டர்ஸ் இருக்கணும், காம்போசிட் நம்பருக்கு த்ரீ ஃபேக்டர்ஸ் ஃபோர் ஃபேக்டர்ஸ் இப்படி இருக்கலாம். ஆனால் ஒன்றா நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்குது இல்லையா, அதனால் இதை வந்து பகு எண்ணும் இல்லை பகா எண்ணும் அல்ல, அதாவது ப்ரைம் நம்பரும் இல்லை காம்போசிட் நம்பரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் நம்பர்னே சொல்லலாம். அடுத்தது இந்த ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஓரென் ரெண்டுன்னு வரும், அதாவது ஒன்றா நம்பரும் அதே நம்பர்லேயும் வரங்காட்டி இது ஒரு ப்ரைம் நம்பர். அடுத்தது மூணை பார்த்திங்க அப்படின்னா ஓர் மூணு மூணுன்னு வரும், அப்போ ஒன்றா நம்பரும் அந்த மூணா நம்பரில் மட்டும்தான் வரும், வேறு எந்த வாய்ப்பாட்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ரெண்டாம் வாய்ப்பாட்டில் இருக்கிற நம்பர்லாம் அடிச்சு விடுங்க, நாலு ஆறு எட்டு பத்து. அடுத்தது மூணாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய தேர்ட் டேபிளில் வரக்கூடிய நம்பர் அடிச்சு விடலாம்னா இது, ஓகேவா? அப்போ மீதி இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா ஃபைவ் அண்ட் செவன், ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் நாம் இங்கே ஒரு ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டி பார்க்கும்போது கூட்டினால், சரிங்களா, கூட்டினால் மூணா வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர் இருக்குது இல்லைங்களா, மூணு ஆறு ஒம்பது அப்படியே மூணா வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பராக இருந்ததுன்னா அதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ பாருங்களேன், ரெண்டு ஒன்று மூணு, ஸோ கூட்டினா மூணா வாய்ப்பாட்டில் வர நம்பராக இருக்குது. அடுத்து ஐம்பத்தி ஒன்று, அஞ்சு ஒன்றையும் கூட்டினா ஆறு, அதுவும் மூணா வாய்ப்பாட்டில் வர நம்பராக இருக்குது. அடுத்து எட்டு ஒன்று ஒன்பது, அதுவும் மூணா வாய்ப்பாட்டில் வர நம்பராக இருக்குது, கேன்சல், ஓகேவா? அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு, அப்போ மூணு மூணு ஆறு வருது, அதுவும் மூணா வாய்ப்பாட்டில் வர நம்பரு. அடுத்தது அறுபத்தி மூணு இருக்கு இல்லையா, மூணு ஆறு ஒன்பது வரும், ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். அடுத்து ஒம்பது மூணையும் கூட்டினா பன்னெண்டு, ஸோ இதுவும் மூணா வாய்ப்பாட்டில் வர நம்பர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருபத்தி ஏழு, இதுவும் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு கூட்டினா ஒன்பது, மூணா வாய்ப்பில் வர நம்பர். அடுத்து ஐம்பத்தி ஏழு, அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழஞ்சு பன்னெண்டு வருது, ஸோ இதுவும் மூணா வாய்ப்பில் வர நம்பர். அடுத்தது எட்டு ஏழும் பதினஞ்சு, ஸோ இதுவும் மூணா வாய்ப்பில் வர நம்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே முப்பத்தி ஒம்பது, ஒம்பது மூணு பன்னெண்டு, ஸோ இதுவும் கேன்சல். அடுத்து அறுபத்தொம்பது, ஒம்பதாயிரம் கூட்டினா பதினஞ்சு, இதுவும் கேன்சல். அடுத்து ஒம்பது ஒம்பது பதினெட்டு, இதுவும் மூணா வாய்ப்பில் வர நம்பராக இருக்குது, கேன்சல், ஓகேவா? இது போக ஒரு மூன்று நம்பர்களை நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும். எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ஏழா வாய்ப்பில் வருது, எழுபத்தி ஏழு இதுவும் ஏழா வாய்ப்பில் வருது, தொண்ணூற்றி ஒன்று, இந்த மூணு நம்பர்கள் மட்டும், நாற்பத்தொம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று, இதை மட்டும் இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி வரக்கூடிய நம்பர்கள் எல்லாமே பகா எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பதினொன்று முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று. அடுத்தது பதிமூன்று இருபத்தி மூன்று நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு எழுபத்தி மூணு எண்பத்தி மூணு. அடுத்தது தொண்ணூற்றேழு அறுபத்தேழு நாற்பத்தேழு முப்பத்தி ஏழு பதினேழு பத்தொன்பது இருபத்தொன்பது ஐம்பத்தொம்பது எழுபத்தொம்பது எண்பத்தி ஒம்பது. சரி, இப்போ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு கூட்டுவோம். இதில் ஒரு நாலு நம்பர்கள் இருக்குது, அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நம்பர்கள் ஆச்சு, பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து நம்பர்கள்.
அதாவது 1 முதல் 100 வரை 25 பகா எண்கள் இருக்குது, 25 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? பயிற்சி 1.1 மூணாவது கணக்காக இருப்பது பார்த்திங்கன்னா மிகச்சிறிய ஈரிலக்க பகா எண். ஓகேவா? மிகச்சிறிய ஈரிலக்கமாக என்பது போது இதுதான் ஈரிலக்கமாக இருக்குது. ஸோ இதனுடைய பகை எண் பார்த்திங்க அப்படின்னா 11. அடுத்து மிகப்பெரிய ஈரிலக்க பகை எண் அப்படிங்கிற போது இந்த வரிசையில் வரும் இல்லையா, இந்த வரிசையில் வரக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா 997 இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண். ஓகே, அடுத்தது 4வது கேள்வி. மிகச்சிறிய 3 இலக்க பகை எண் இருக்குது. முதல்ல மிகச்சிறிய 3 இலக்க எண் எழுதுவோம். மிகச்சிறிய எண் அப்படிங்கிற போது 1, 0 இதை பயன்படுத்தி தான் எழுத முடியும். ஸோ 3 இலக்கம் வர மாதிரி எழுதணும்னா 100. இப்போ பகு எண்ணா அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம், இதுவே ஒரு பகு எண் தான். ஸோ 100 என்பது மிகச்சிறிய 3 இலக்க பகு எண். அதே மாதிரி மிகப்பெரிய அப்படிங்கிற போது 9 பயன்படுத்தி நம்ம எழுதுவோம். 3 இலக்கம்னு கொடுத்தங்காட்டி 3 முறை நம்ம எழுதியிருக்கோம். இது ஒரு பகு எண்ணா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், ஏன்னா இது 9வது வாய்ப்பாட்டில் வரும் இல்லையா, அதே மாதிரி 111வது வாய்ப்பாட்டிலையும் வரும் இல்லையா, அதனால் இது ஒரு பகு எண். ஸோ மிகச்சிறிய 3 இலக்க பகு எண் வந்து 100, மிகப்பெரிய 3 இலக்க பகு எண் வந்து 999. அடுத்தது 6வது கணக்கு. எவையேனும் 3 ஒற்றை 7 எண்களின் கூடுதலானது ஓர் ஒற்றை எண்ணாகும். இந்த கூற்றை ஒரு எடுத்துக்காட்டுடன் உறுதிப்படுத்துகின்றிருக்கு. ஒற்றை எண்கள் ஏதாவது ஒரு 3 ஒற்றை எண்களை எடுத்துக்கூட்டினோம்னா கிடைக்கிறது ஒற்றை எண்ணா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஒற்றை எண் எடுத்துக்கோம். ஒற்றை எண் என்பது 1, 3, 5, 7, 9 இப்படி தான் வரும். நான் இப்போது ஒரு 3 எண்களை நம்ம எடுத்துருக்குறோம் சரிங்களா, வரிசையாகவே எடுத்துருக்குறோம். இப்போ இந்த 3 எண்களை கூட்டினோம்னா பாருங்கள் 5, 3, 8, 1, 9 வருது. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறதும் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒற்றை எண் தான் கிடைக்கிது. ஓகேவா? 9 என்பது கூட ஒரு ஒற்றை எண் தானே சரியா. இதுவே 2 முறை கூட்டப்படும்போது பார்த்திங்க அப்படின்னா 4 கிடைக்கும். அதாவது ஒரு 8 ஒற்றை எண்ணை 2 முறை கூட்டணும்னு வைங்களேன், கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 2 எண்ணாக இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அந்த கேள்வியில் இல்லை, அடிஷ்னலான ஒரு விஷயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒற்றை எண்களை 2 முறை கூட்டினோம்னா கிடைக்கிறது 2 எண், அதுவே ஒற்றை எண்களை 3 முறை கூட்டும்போது கிடைக்கிறது ஒற்றை எண் தான் சரிங்களா. 6வது கணக்கு பார்த்திங்கன்னா 13 என்ற பகா எண்ணினுடைய இலக்கங்களை இடம் மாற்றினால் மற்றொரு பகா எண் வந்து கிடைக்கிது, அது 31 சரிங்களா. அப்போது அந்த மாதிரி இடம் மாற்றினால் கிடைக்கக்கூடிய பகா எண்களை நம்ம எழுத போகிறோம். 13, 31 இருக்குது. அதே மாதிரி 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களை கண்டுபிடிக்கணும் இடம் மாற்றினால் கிடைப்பது. இப்போ 17 இருக்குது, 71 இருக்குது சரிங்களா. அப்போது 17, 71 இந்த ரெண்டுமே இடம் மாற்றினால் கிடைக்கக்கூடிய ஒரு எண். அடுத்தது 19 இருக்குது, 91 இல்லை. அடுத்து 23, 29 வராது இல்லையா. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா 37 இருக்குது இல்லையா, 37, 73 ரெண்டுமே இருக்குது. ஸோ 37, 73 இந்த ரெண்டும் இடமாற்றங்கள் கிடைப்பதாக இருக்குது. அடுத்தது 41, 43, 47 வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 53, 59, 67, 71, 73, 79 79 இருக்கு இல்லையா, 79, 97 அது ரெண்டும் இடமாற்றங்கள் கிடைப்பதாக இருக்குது. ஓகே, அப்போது இதுதான் அதனுடைய விடை. 7வது கேள்வி. ஒவ்வொரு ஒற்றை எண்ணும் பகா எண் அப்படின்னு சொல்லி உன் நண்பன் கூறுகிறான் அப்படின்னு சொல்லி இருக்குது, அந்த கூற்று தவறு அப்படின்னு சொல்லி காட்டணும். இப்போ இந்த படத்தில் பார்த்தாலே தெரியும் நம்ம எழுதியிருக்கிறத பூராமே ஒற்றை எண்கள் வரிசை தான். அதாவது அந்த 11, 21, 13, 23 வரிசைகள், 17, 27 எல்லாமே ஒற்றை எண்கள் வரிசை தான். அதில் எல்லா எண்ணையுமே நம்ம பகை எண் வரிசையில் எழுதலை இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் 11 வரிசையில் பார்த்திங்கன்னா 21 என்பது பகை எண்ணாயிடுச்சு, 51 என்பது கூட பகை எண்ணாக மாறிடுச்சு. அப்போது இந்த அட்டவணையை பார்க்கும்போதே தெரியுது அனைத்து ஒற்றை எண்களும் பகா எண் அப்படிங்கிற அந்த கூற்றானது தவறு. ஓகேங்களா?